ரிசர்வேஷனே இல்லாம சனி மேலேயே சாஞ்சு படுத்திருக்கும் ரிஷபராசி நேயர்களே, இது உங்களுக்காக. அஷ்ட லட்சுமிகளும் அவசரமா வந்து உங்க காலிங் பெல் அடிக்கிற நேரத்துல கரண்ட் கட் ஆகுற அளவுக்கு உங்க கட்டத்துல குழப்பம் இருக்கு. பிட் அடிச்சு பாஸ் ஆகி, வேலையில லூஸ் ஆகி, நொந்து நூடுல்ஸ் ஆகி, பா அதுவே பழகிருச்சுன்னு சொல்லிட்டு சுத்துற உங்களுக்கு கார் வாங்குற வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையும் கரெக்டா தப்பான இடத்துல பார்க் செஞ்சு கப்பம் கெட்டி அலைவீங்க. மொத்தத்தில் ரிஷபம் உங்க லைஃப் இல்லை சுலபம். சங்கட்டமே இல்லாம எமசெத்தா எனக்கு என்ன, ஆள விடுறா விளக்க என்னன்னு சொல்லிட்டு சுத்துற மிதுனராசி நேயர்களே, இது உங்களுக்காக. மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்த்து விட்டத பிடிக்க கனவு காணுவீங்க. ஆனா எந்நேரமும் குப்பரப்படுத்து குரட்ட விட்டு முரட்ட தூக்கம் தூங்கி முகமெல்லாம் வீங்கி, ஐயோ நம்ம ஜெயிச்சுட்டோ மாறான்னு கத்த வேண்டிய நேரத்துல உட்கார்ந்து பொலம்புவோம் ஜோரான கதறுவீங்க. காரியாபட்டியில கண்டமேனிக்கு சொத்து இருந்தும் காஃபி பொடி கடன் கேக்குற நிலைமைக்கு வரலாம். மொத்தத்தில் மிதுனம் சரியில்லை சகுனம். கம்பத்திலேயே கட்டி வச்சு அடிச்சாலும் கம்மன் இருக்கும் கும்பராசி நேயர்களே, இது உங்களுக்காக. சொந்த பந்தம் கூடி நமக்கு உதவி பண்ணி முன்னுக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு நம்ம கணிதம் இதை கண்ணுக்குட்டனோட பதில், வாய்ப்பில்லை ராஜா. பொறுமையே பெருமை அப்படின்னு எருமை மாதிரி இருந்தீங்கன்னா உங்க அருமை கடைசி வரைக்கும் யாருக்குமே புரியாமல் போய்விடும். ஐயோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேனே அப்படின்றது ஒரு ரகம்னா, நான் பேசினேனே உனக்கு கேட்கவே இல்லையா அப்படின்றது உங்க ரகம். மொத்தத்தில் கும்பம் உள்ளுக்குள்ளேயே வெம்பும்.